அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய தினம் நாம் 226லேருந்து 230 வரைக்கும் பார்க்க போகிறோங்க. தயாராக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? பார்ப்போமா? இந்த தாஜ்மஹால் எவ்வளவு அழகாக இருக்கிறது! இது வந்து ஆச்சரிய வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், எக்ஸ்லமேட்டரி சென்டென்சஸ். இப்போ பார்ப்போமாங்க. அது முதல்ல என்ன செய்யணும்? பண்பை குறிக்கணும். எவ்வளோ அழகு அப்படின்னா, ஹவு பியூட்டிஃபுல். அல்லது ஹவு ஒண்டர்ஃபுல். இதை கொடுத்துருக்க பாருங்க, ஹவு பியூட்டிஃபுல், அது மாதிரி ஹவு ஒண்டர்ஃபுல். எது இருக்கிறது? தாஜ்மஹால் இருக்கிறது. அப்போ ஹவு ஒண்டர்ஃபுல் தி தாஜோட நிப்பாட்டிக்கலாம், த டாஜ் இஸ் அல்லது தாஜ்மஹால் ஃபுல்லாகவும் எழுதலாம். ஹவு ஒண்டர்ஃபுல் த டாஜிஸ். புரியுதுங்களா? அது அடுத்தது போமா. உனக்கு இதை கூட வேறு அதான் ரெண்டாக எழுதுறோம். இப்படி தான், இதை வேறு மாதிரி கூட எழுதலாம். அது அப்புறம் பார்ப்போம். இங்கே பார்ப்போம், உனக்கு பிடித்த நிறம் எது? விச்சு எது? WHICH விச்சு. விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நேராக எழுதுறேன். விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? விச்சுக்கு பதிலாக வாட்டு போட்டுக்கலாம். அடுத்தது இல்லைன்னா, எந்த கலர் உனக்கு பிடிக்கும்? விச் கலர் டூ யூ லைக்? அடுத்தது வாட் கலர் டூ யூ லைக்? அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? இந்த விளக்கம் நடத்தணுமா? நம்ம நிறைய பார்த்துட்டோம், தெரியும். என்னுடைய அம்மா அன்பாக இருக்கிறார், அவ்வளோதான். யார் என்னுடைய அம்மா? மை மதர். என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. எப்படி இருக்க அன்பாக? அப்போ மை மதர் இஸ் வெரி கைண்டு, அல்லது வெறும் கைண்டு. வெரி போடலாம், போகாமல் இருக்கலாம். அடுத்து பாருங்கள் ஆச்சரிய வாக்கியம். இந்த கட்டிடம் என்ன பிரமாதமாக இருக்கிறது! அப்போ முதல்ல எப்படியெல்லாம் என்ன மாதிரி பிரமாதமாக இருக்கிறது? அப்போ வாட் எ ஒண்டர்ஃபுல் பில்டிங். இந்த இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. வாட் எ ஒண்டர்ஃபுல் பில்டிங், என்ன ஒரு பிரமாதமான கட்டடம். இட் இஸ் அது இருக்கிறது. இங்கே வந்து சப்ஜெக்ட் வரும்பு இருக்கணுங்க. சப்ஜெக்ட் இங்கே பில்டிங்கை குறிக்கிறதுனால இட்டு போட்டுக்கணும். பில்டிங்னா அது. வாட் எ ஒண்டர்ஃபுல் பில்டிங், இட் இஸ். வாட் எ பியூட்டிஃபுல் பில்டிங், இட் இஸ். அது ரைட்டு தாங்க. அடுத்து பார்ப்போமா. பச்சை கிளி மிகவும் அழகான பறவை. பச்சை கிளிக்கு என்ன செய்யணும்? பேரட். அப்போ பேரட்டி வெரி பியூட்டிஃபுல். வெரி பியூட்டிஃபுல் பேர்டு, பறவை இல்லையா? ஆ, இப்போ இதை உணர்ச்சி வாக்கியமாக மாற்ற போகிறோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம மனதுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ ஹவு பியூட்டிஃபுல் எது இருக்கிறது? இந்த பேரட்டிஸ். அப்போ இது ஆச்சரிய வாக்கியமாக எழுதணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஹவு பியூட்டிஃபுல் த பேரட்டிஸ். ஆச்சரியம். இது சாதாரண வாக்கியம், இது ஆச்சரிய வாக்கியம். இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். பாக்கி நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்புமாங்க. நன்றிங்க, வணக்கங்க.